श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि। இன்றைக்கு மன்னார்குடி கோபாலாச்சாரியர் எழுதின ஆச்சாரிய சப்தசதி என்கிற கிரந்தத்திலே ஆறாவது பகுதி. இந்த பகுதியிலே தேசிகனுடைய இரண்டு திவ்ய தேச யாத்திரைகளும், தேசிகனுக்கு வந்த இரண்டு அழைப்புகளும், தேசிகனுக்கு சவால் விட்ட இரண்டு பேர் பற்றிய கதைகளும், இந்த விஷயங்கள் இன்றைக்கு வருகின்றன. முதலிலே சொன்னது யாத்திரை. தேசிகன் திருமலையிலிருந்து கிளம்பி வடதேச யாத்திரை போகிறார். அது இன்றைய புஸ்தகத்தின் முதல் பாகம். தேசிகன் உத்தர பாரதத்தில் இருக்கிற திவ்ய க்ஷேத்திரங்களை சென்று மங்களா சாசனம் பண்ண வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு கூட திருவேங்கட முடையானிடம் மங்களாசாசனம் பண்ணி விடை பெற்றுக் கொண்டு தன்னுடைய சிஷ்யர்களோடு கூட இந்த திருவேங்கட முடையானையே மனசிலே தியானம் பண்ணிக்கொண்டு யாத்திரா நிர்ணயையும் அவரிடமே பெற்றுக்கொண்டு வடக்கு நோக்கி கிளம்பினார் தன்னுடைய பாத யாத்திரையை. அப்படி தீர்த்த யாத்திரை போகும் பொழுது தன்னுடன் கூட வருகிற மாணவர்களுடைய காதுகளை பெருமாளுடைய திவ்யமான சித்திர சரித்திரங்களாலே பரிசுத்தப்படுத்தி கொண்டே போனார். அதாவது பகவத் சம்பந்தமான குணங்களையும் சரித்திரங்களையும் திருநாமங்களையும் கீர்த்தித்து கொண்டே போனதனாலே கூட வருபவர்களும் அவர்களுடைய காதுகளும் பரிசுத்தி பெற்றன. இப்படி நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது முதலிலே துங்கபத்ரா நதிக்கரையிலே ஒரு பெருமாள் கோவிலிலே தங்கும்படியாக நேரிட்டது. நடந்தே யாத்திரை போகிறவர்கள் அஸ்தமித்து விட்டால் ஏதாவது ஒரு ஊரிலே விஸ்ரமித்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு மறுநாள் தான் யாத்திரையை தொடர முடியும். அத அந்த ரீதியிலே துங்கபத்ரா நதிக்கரையிலே ஒரு பெருமாள் சந்நிதியிலே இவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற சமயத்திலே இவருக்கு அங்கே எதிர்பாராத ஒரு நல்ல சந்திப்பு கிடைத்தது. இவருக்கு சிறு வயதிலிருந்தே நண்பனாயிருந்தவரும் ஒரு விதத்தில் இவரை போலே பாண்டித்யம் பெற்றவரும் மிகவும் அதிகமான கெட்டிகாரத்தனம் கொண்டவருமான வித்யாரண்யர் என்பவர், அவருக்கு சிறு வயதிலே மாதவன் என்ற பெயர், இப்பொழுது சந்நியாசம் பண்ணி கொண்டு விட்டார். அதற்கு பிறகு அவருக்கு வித்யாரண்யர் என்று வேறு பெயர் ஏற்பட்டது. அவரும் தீர்த்த யாத்திரை பண்ணிக்கொண்டு இந்த தேசிகன் எங்கே தங்கியிருக்கிறாரோ ஒரு கோவில் துங்கபத்ரா கரையிலே, அதே கோவிலுக்கு எதேச்சையாக வந்து சேர்ந்தார். இந்த சமாகமம் யாதிருச்சிகமாக ஏற்பட்டு விட்டது. இரண்டு பேருக்கும் அதிக சந்தோஷம் எப்பொழுது மாதவர் வேதாந்த தேசிகர் என்கிற இரண்டு பேரும் ஏற்கனவே நண்பர்களாக இருந்தவர்கள் எதேச்சையாக இப்பொழுது சந்திக்க நேர்ந்ததனாலே நிறைய விஷயங்களை பற்றி சம்பாஷணை உரையாடல் பண்ணி கொண்டார்கள். அந்த உரையாடல் மூலமாக மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த மகிழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு இரண்டு பேருக்கும் நட்பு ஏற்கனவே அமைந்திருந்தது. நட்பு உள்ளவர்கள் எதிர்பாராத சேர்க்கை ஏற்பட்டால் மகிழ்வார்கள் அல்லவா? அப்படி இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த பொழுதை இனிமையாக கழித்துக் கொண்டிருக்கும் பொழுது,
இவர்களுக்கு வேண்டா எதேச்சையாக இன்னொன்றும் ஏற்பட்டது. இவர்களுக்கு வேண்டா எதேச்சையே தவிர அந்த இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவனுக்கு எதேச்சையில்லை. புக்கராயன் என்று ஒரு அரசன், அவன் தன்னுடைய ஒற்றர்கள் மூலமாக நாட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகளை எல்லாம் வட்டார்கள் மூலம் இந்த தகவல் போய்விட்டது. இந்த லோகத்தின் மகாபண்டிதர்களான இரண்டு பேர் வித்யாரண்யர் வேதாந்த தேசிகர் என்ற இருவரும் இப்பொழுது ஒரே இடத்தில் சேர்ந்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியை அவனுக்கு இனித்தது. எந்த இரண்டு பேருடைய மகிமையை அவன் கேட்டு வியந்திருக்கிறானோ, அவர்கள் இருவரும் இப்பொழுது ஒரே இடத்தில் சந்தித்து அளவலாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்து கொண்ட உடனே அந்த புக்கராயன் என்கிற அரசனானவன் அவர்களை சந்திக்க விரும்பினான். அவன் அவ்வாறு விரும்பியதற்கு அவர்கள் மகா பண்டிதர்களாக இருந்து இவன் அவர்களை மிகவும் மதிக்கிறது என்கிற ஒரு காரணம் மட்டுமில்லை, அவர்களால் இவனுக்கு ஆக வேண்டிய ஒரு தனிப்பட்ட காரியமும் இருந்தது. அதனாலே ஓடோடி வந்தான் அவ்விருவரும் இருக்கும் இடத்துக்கு. அவர்களிடம் பணிவாக பேசினான் அந்த அரசன். தான் யார் என்பதை முதலிலே அறிமுகப்படுத்திக் கொண்டான். பிறகு வினயத்தோடு கூட ஒரு பிரார்த்தனையை முன்வைத்தான். எனக்கும் ஒரு பெண் இருக்கிறாள், அவளுக்கு பிசாச்சு பிடித்துக் கொண்டிருக்கிறது, தன்னிலையை இழந்திருக்கிறாள், அவளுக்கு சாதாரணமான மருத்துவங்கள் பலன் அளிக்கவில்லை, அவளை குணப்படுத்த வேண்டும் என்று நான் மிகவும் சிரமப்பட்டு திரிந்து கொண்டிருக்கிறேன். உங்களை போன்ற மகான்கள் தான் எனக்கு உதவி பண்ண முடியும். அந்த பெண்ணை குணப்படுத்த வேண்டும், அதற்காக உங்களை வேண்டுகிறேன் என்று இருவரிடமும் விண்ணப்பித்தான் அந்த அரசன். அவ்விருவரும் அந்த பிரார்த்தனையை கேட்டார்கள். இருவரும் அதை பற்றி யோசித்தார்கள். ஒரு பேய் பிசாசை ஓட்டுவது என்பது வேதங்கள் எல்லாம் கரைத்து குடித்தவர்களுக்கு சாத்தியமான காரியம்தான். ஆனாலும் அவ்விருவரிலே ஒருவரான வேதாந்த தேசிகர் இதிலே நாட்டம் காண்பிக்கவில்லை. அந்த பேயை ஓட்டுவது இவராலேயும் முடியும், அவராலேயும் முடியும் என்றிருந்தாலும் இவர் அதிலே விருப்பம் காண்பிக்காத காரணத்தினாலே அவர் எதிரிலேயே அவருடைய முன்னிலையிலேயே அந்த சந்நியாசியாக இருந்த வித்யாரண்யர் என்பவர் தான் சந்நியாசியாயிற்றே என்ற வெட்கம் இல்லாமல் அந்த அரசனின் வேண்டுகோளுக்கு ஒப்புக்கொண்டு சரி பேயை ஓட்டிவிடலாம் என்று கிளம்பினார். இந்த பெண் ராஜகுமாரியினுடைய வைசித்தியம் என்றால் சித்த பிரமம் ஏற்பட்டிருந்தது. அதை இந்த வித்யாரண்யர் என்கிற சன்னியாசியானவர் தகுந்த யுக்தி மூலமாக அதை தியாகம் பண்ண வைத்து விட்டார். அதாவது அந்த சித்த பிராந்தி அந்த பெண்ணுக்கு இல்லாமல் பண்ணி வைத்து விட்டார். இந்த ஸ்லோகத்திலே அவர் பிசாசு ஓட்டினார் என்கிற வார்த்தையை காணும். பிசாசு பிடித்திருப்பதால் ஏற்பட்ட இந்த சித்த பிரமத்தை ஏதோ ஒரு யுக்தி பண்ணி நீக்கிவிட்டார். பெண் குணமாகிவிட்டாள், அதுதானே இப்பொழுது வேண்டும். அதனாலே அந்த ராஜாவுக்கு மிகுந்த பிரீத்தி ஏற்பட்டது. இவர்களிடம் நான் எத்தனை வருஷங்களாக இந்த பெண்ணை குணப்படுத்த வேண்டும் என்று எத்தனை இடங்களிலே தேடி தேடி வைத்தியர்களை வரவழைத்து பார்த்திருக்கிறேன்,
இந்த வித்யாரண்யர் ஒரே நாளிலே மிகவும் சுலபமாக குணப்படுத்தி விட்டாரே என்று அவரிடம் அபாரமான மதிப்பு ஏற்படுத்தி கொண்டான் ராஜா. அவர் நான் உங்களுக்கு என்ன தர முடியும், நீங்களோ சன்னியாசியாக இருக்கிறீர்கள், அதனால் நான் உங்களுக்கு சன்மானம் பண்ணுவதற்கு பணம் முதலியவற்றை தர முடியாமல் இருக்கிறது, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று தெரியும். நான் அதைவிட நல்லது என்று எனக்கு படுகிற ஒரு யோசனையை சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார் வித்யாரண்யரிடம். வித்யாரண்யர் என்ன சொல்லு என்றார். அவர் வந்து, நான் என்னுடைய சாம்ராஜ்யத்தை பெரிதாக விஸ்தரிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நாட்டிலே துருஷ்கர்களுடைய சாம்ராஜ்யம் பெரிதாகி அவர்களுடைய கை ஓங்கி இருப்பது நம்முடைய பாரதிய சம்பிரதாயங்களுக்கெல்லாம் பாதகமாக இருக்கிறது. நம்முடைய பாரத தேசத்தினுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்கு நம்மவர்களே ராஜாக்களாக இருந்து அந்த ராஜாக்களுடைய செழிப்பு ஏற்பட்டால்தான் அது சாத்தியமாகும். அதற்காக நானும் ஹரிஹரன் என்கிற இன்னொருவரும் ஆக இரண்டு ராஜாக்களாக சேர்ந்து விஜயநகர சாம்ராஜ்யம் என்று ஒன்றை அமைத்து அதன் மூலமாக பாரத தேசத்தினுடைய பெரும் பகுதியிலே நம்முடைய சம்பிரதாயங்கள் தழைக்கும்படியா வேண்டும் என்ற விருப்பம் கொண்டிருக்கிறோம். பகவானுடைய அருளாலே இது சாத்தியமாகும் போல் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு பகுதிக்கு நாங்கள் அரசர்களாக ஆகிவிட்டிருக்கிறோம். இது இன்னும் கூட விஸ்தரிக்க போகிறோம். இந்த நல்ல காரியத்துக்கு உங்களுடைய துணை எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் நீங்கள் என்னுடைய அரசவையிலே மந்திரி என்ற ஸ்தானத்தை ஏற்றுக்கொள்வீர்களா? மந்திரியாக இருந்தால் ராஜாக்களான எங்கள் இருவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும், எனக்கும் நன்றி கடனை தீர்த்த உணர்வு இருக்கும். உங்களுடைய ஆலோசனைகள் மூலமாக என்னுடைய ராஜ்யமும் விஸ்தாரம் பெறும். ஆலோசனைகள் மட்டுமின்றி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கல்வி, அறிவு, பக்தி முதலியவற்றினாலும், சக வலிமை முதலியவற்றினாலும் எனக்கு நீங்கள் அருள் புரிந்தீர்களானால் நான் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை லட்சியத்திலே வெற்றி பெறுவேன் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆகையாலே விஜயநகரத்துக்கு எழுந்தருளி அங்கே இந்த ஹரிஹர புக்கராய சாம்ராஜ்யத்தின் பிரதான மந்திரி என்ற பதவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். இந்த மாதவாச்சாரியர் என்கிற வித்யாரண்யரும், இது நமக்கும் ஒரு நல்ல வாய்ப்புதான், நாமும் நம்முடைய சம்பிரதாயத்தை வளர்ப்பதற்காகத்தானே பாடுபட்டு கொண்டிருக்கிறோம், ஒரு மகாராஜாவினுடைய துணை நமக்கு கிடைத்தால் நிச்சயமாக நம்முடைய லட்சியமும் நிறைவேறும் என்றெல்லாம் யோசித்து அப்படியே ஆகட்டும் என்று ஒப்புக்கொள்கிறார். அந்த சாம்ராஜ்யத்துக்கு மந்திரியாக போய் சேருகிறார். சேர்ந்த பிறகும் இந்த தேசிகன் நம்முடைய பால்ய சகாவானவர் நம்மை போலவே இங்கே வந்திருக்கலாமே, ஆனால் அவர் அந்த பெண்ணுக்கு பிசாசுவாக்கும் சம்மதிக்கவில்லை. இந்த ராஜா என்னை மந்திரியாக கூப்பிடும் பொழுதும் என் பக்கத்தில் அவர் இல்லை, சற்று விலகி போய்விட்டார். அவருக்கு அதுவும் பிடிக்காது போலும், இதுவும் பிடிக்காது போலும். அவருக்கு மந்திரி பதவியிலும் ஆசை இல்லை என்பதை லேசாக எனக்கு காட்டிவிட்டார். அதை பற்றிய பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது சற்று ஒதுங்கி இருந்து விட்டார். ஆனாலும் அவர் நமக்கு பால்ய மித்திரமாயிற்றே, அவருடைய அருமை பெருமைகளை நான் அறிந்தவராயிற்றே, அவருக்கு ஏற்பட்டிருக்கிற ஹயக்ரீவ கடாட்சத்தை நான் உணர்ந்தவனாயிற்றே, அவரும் என்னோடு கூட சேர்ந்து பணியாற்றினால் எல்லா சம்பிரதாயங்களும் மிகவும் சிறக்குமே என்றெல்லாம் எண்ணிக்கொண்டே போனார். ஆனால் இவர்கள் இருவரும் அந்த இடத்திலே பிரிந்து வெவ்வேறு பாதையிலே போய்விட்டார்கள்.
தரிசிகன் அங்கிருந்து கிளம்பினவர் நிறைய தூரம் நிறைய நாட்கள் நடந்து விட்டார். முதலிலே துவாரகா கஷேத்திரத்துக்கு போனார். பாரத தேச யாத்திரையை பிரதட்சிணமாக பண்ணினால் நல்லது என்ற கருத்தோடு தென்னிந்தியாவிலிருந்து கிளம்பினவர் முதலிலே மேற்கிந்தியாவுக்கு போனார். அதாவது துவாரபதி கஷேத்திரத்துக்கு போய் பகவான் கிருஷ்ணரை ருக்மிணியுடன் சேவித்தார். அங்கிருந்து கிளம்பி மேற்கிலிருந்து கிளம்பி முதலிலே தெற்கிலிருந்து மேற்கு போனார். மேற்கிலிருந்து கிழக்கு முகமாக வந்து உத்தர மதுரா என்கிற வடமதுரை கஷேத்திரத்தில் வந்து கிருஷ்ணரை சேவித்தார். அதற்கு பிறகு அங்கிருந்து நைமிஷாரண்யத்துக்கு போனார். இவர் போகும் பொழுதெல்லாம் இவரோடு கூடவே சிஷ்யர்களின் பட்டாளமும் கூடவே போய்கொண்டிருக்கிறது. மறுபடியும் திரும்ப காலில் கோவர்தனத்துக்கு வந்தார். பிறகு பிருந்தாவன கஷேத்திரத்திலே சில நாள் இருந்தார். அங்கிருந்து சற்று மேற்காக போய் புஷ்கர கஷேத்திரத்திலே தீர்த்தமாடினார். பிறகு திரும்பி வந்து அயோத்தியா கஷேத்திரத்திலே ராமரை சேவித்துக் கொண்டார். இந்த மாதிரியாக விசேஷமான கஷேத்திரங்கள் முக்தி கஷேத்திரங்கள் என்று புராணங்கள் வர்ணிக்கிற கஷேத்திரங்களில் எல்லாம் கஷேத்திராட்டனம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவை அப்படி கஷேத்திராட்டனம் பண்ணும் பொழுதும் மனசுக்குள்ளே பகவானுடைய அவதார லீலைகளை எல்லாம் தியானம் பண்ணிக்கொண்டு அவற்றை பற்றியெல்லாம் தன்னுடைய சிஷ்யர்களுடன் பேசிக்கொண்டு கஷேத்திராட்டனம் பண்ணினார். அட்டனம் என்றால் அலைந்து திரிந்த, திவ்ய கஷேத்திரங்களில் எல்லாம் அலைந்து திரிந்தார். அதே சமயத்திலே சலீலம் ரொம்பவும் அனாயாசமாக அதிக கிளேசப்படுத்திக் கொள்ளாமலே தீர்த்த யாத்திரையை முடித்தார். பிறகு அங்கிருந்து காசி கஷேத்திரத்துக்கு எழுந்தருளினார். தேவேந்திரனுடைய நகரம் போலே காசி கஷேத்திரம் மிகவும் விசேஷமாக அந்த நாட்களிலே அங்கே போய் கங்கா நதியிலே ஸ்நானம் பண்ணினார். தன்னுடைய இரண்டு விதமான தாபத்தையும் நீக்கிக் கொண்டார். வெயிலினால் வந்த சூடும் தணிந்தது, சம்சாரத்தினால் வந்த தாபமும் தணிந்தது, நிம்மதி ஏற்பட்டது கங்கா ஸ்நானத்தினாலே. அப்பொழுது அவர் எந்த மாதிரி எண்ண ஓட்டங்களை கொண்டிருந்தார் என்றால், இந்த கஷேத்திரத்தில் அல்லவா, காசியில் அல்லவா பசுபதி என்கிற பரமசிவனானவர் இங்கே மரணமடைகிற வாய்ப்பு பெற்ற ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய அந்திம காலத்திலே ரகசியமாக காதிலே ஸ்ரீ ராமநாமம் என்கிற தாரக மந்திரத்தை மிகவும் கிருபையோடு கூட உபதேசித்து அவர்களை கரை சேர்விக்கிறார். அப்படி அல்லவா புராணங்கள் கூறுகின்றன. காசி விஸ்வநாதர் என்பவர் எல்லோருக்கும் தாரக மந்திர உபதேசத்தை மரண காலத்திலே பண்ணுகிறார். காசியிலே மரணம் ஏற்பட்டால் என்று அதனாலே காசி எவ்வளவு பிரசங்கைக்குரிய தேசமாக இருக்கிறது. யார் யாருக்கெல்லாம் சாரமும் அசாரமும் பிரித்தறிய தெரியுமோ அவர்களுக்கெல்லாம் தலைவரான தேசிகரானவர் காசியை மிகவும் கொண்டாடினார். இருந்து தன்னுடைய தீர்த்த யாத்திரையை தொடர்ந்தார். ஆந்திர தேசத்துக்கு வந்தார். சிம்மாகலத்திலே வராக நரசிம்ம பெருமாளை சேவித்துக் கொண்டார். சற்று கடற்கரையை ஒட்டியே போனார். ஸ்ரீ கூர்மத்திலே கூர்மாவதார பெருமாளை சேவித்துக் கொண்டார். பிறகு பூரி என்கிற புருஷோத்தம கஷேத்திரத்திலே ஜெகநாத பெருமாளை சேவித்தார். அங்கிருந்து சற்று தெற்காக வந்து அகோபில மலையிலே நவநரசிம்ம மூர்த்திகளையும் சேவித்துக் கொண்டார். இவ்வாறாக தேசிகருடைய கஷேத்திர யாத்திரையானது முக்கியமான மிகவும் பவித்திர தமமான கஷேத்திரங்களில் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டு
दिव्य क्षेत्र पौराणिको पुराण श्लाघिको अेत्र तुम्हारे यात्री मड़े श्रीनिवास तिरमले मले की वह सर्वा देशिक उत्तर भारत यात्रान इनि मुड़े पद स्लोक वर्णिकारिम किंबी तनुरान कांचीपुर यात्रे कीक्षारण्यम तिरवल्लूर क्षेत्र वैद्य वीर राघव पेरुमाळ मंगलासासनम कण अल ताम दलंपोल कणई साक्षात्कार इवर वरप्रसादी जन अखिल मनोरथ पूरण पड़ी वे वीर राघव पेरमाये निके सीपेरूर एव्व पंडित अग्रहारम ब्राह्मणोत्तम वसिक अभविकोटे आदरवोड़कूड़ श्री भाष्यकारी वणंगुज इव्वा पल विधान दिव्य देश यात्रे पड़को मिवोष मूरान कांची की वन सर्दार देशिकन परिवारोड़ अंचिष्ट गण महिचियड़ वरवे दिव्य देश यात्रे मुड़को और सेविताले पुण्यम इवरे वरदराज पेरुमाळे पल काल प्रिंजिरुंदे सत्रु मनसिले खेदम एर्पट्टे विट्टुविट्टल्लवा नाम क्षेत्र यात्रे पण्णी वरुगिरोम मनसिले तोन्रियपडियनाले ओरु उरुत्तल इरुंदपडियनाले वेगमाह वंददुं वरादुमाह वरदने सेविक्क कलंबिनार कोविलिले भक्तियोडु निरय्य तडवे विळुंदु विळुंदु सेवित्तार देवाधिराज पेरुमाळे अदन पिरगु तिरुम्बि अगत्तुक्कु एळुंदरुळि मनसिले असै पोट्टुकोंडार इव्वळवु इव्वळवु पुण्य क्षेत्रंगळै सेवित्तोम आनाल कांची की निहरा काशी मुदलान नगर आवे दिव्य देश कांची नगर मिण्य स्थल तोन्े आगे यात्रेल इनमें इंह तंगी निष्य वेद अर्थ उपदेश तक मुड़ीपिष्य सचार्य कीर्तिया केविपे अंचीपुर सन्यासी अन्यासी वैदिक मत सवर आना वेद वाक्य अर्थम कीर्तियावरों वादम पड़ वेंडुम विरुम्बी इवरे वाद पोर अड़ेतार देशिकलोड़
வாதம் பண்ணும்போது அந்த சந்நியாசி பல விதமாக வாதங்களை பண்ணினார். பல விதம் என்றால் பல சாஸ்திரங்கள், ஒவ்வொரு சாஸ்திரத்திலேயும் பல கொள்கைகள், ஒவ்வொரு கொள்கைக்கும் பல பிரமாணங்கள், ஒவ்வொரு பிரமாணத்துக்கும் பல மார்க்கங்கள், இப்படி வெவ்வேறு விதமான பாதைகளை அமைத்துக் கொண்டு தேசிகனுக்கு எதிராக அவர் வாதாடி கொண்டே இருந்தார். ஆனாலும் சில நாட்களிலே அவர் எதிர்த்து வாதாட முடியவில்லை, அவருடைய பட்சம் கண்டிக்கப்பட்டு விட்டது, தேசிகரிடம் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். அவர் வாதம் முடிந்து விட்டது. வாஸ்தவத்திலே பல பேர் முன்னிலையிலேயே தேசிகன் ஜெயித்தாயிற்று, தான் தோற்றாயிற்று என்று அவர் ஒப்புக்கொண்டு போய்விட்டார். ஆனாலும் அவர் தன்னுடைய மனசுக்குள்ளே நேர்மையை கடைபிடிக்கவில்லை. அவருக்கு எத்தனையோ மாயைகள் எல்லாம் தெரிந்திருந்தன, மந்திர ஜாலங்கள் எல்லாம் அவருக்கு அத்துப்படியா இருந்தன. அதனாலே ஏதாவது ஒரு க்ஷுத்ரம் பண்ணி, ஒரு அபிசாரம் பண்ணி, ஒரு கெட்ட காரியம் பண்ணி, ஒரு செய்வினை பண்ணி இந்த தேசிகனை எப்படியாவது பராபவப்படுத்த வேண்டும். எத்தனை பண்டிதர்கள் முன்னிலையிலே நானே தோற்றேன் என்று ஒப்புக்கொள்ள வேண்டியதாக ஆகிவிட்டதே, எனக்கு இப்பொழுது அவமானமாக இருக்கிறது, இந்த அவமானத்தை துடைத்து எறிவதற்காக வேறு ஏதாவது ஒரு வகையிலே தேசிகனுக்கு தீங்கிழைத்தால்தான் என்னுடைய மனசாரும் என்றெல்லாம் யோசிக்க ஆரம்பித்து விட்டார். அவருக்கு எவ்வளவோ மந்திர சக்திகள் எல்லாம் இருந்தது, தோற்றவரும் கூட சாமானிய பேர் வழி கிடையாது. அதனாலே சற்று தள்ளி இருந்த தொலைவில் இருந்த ஒரு குளத்துக்கு போனார். காஞ்சிபுரத்திலே பல்லவ காலத்திலே நூற்றுக்கணக்கான குளங்கள் கட்டப்பட்டிருந்தன. ஒவ்வொரு கோவிலிலும் ஒரு புஷ்கரணி இருந்தாக வேண்டும் என்கிற நிர்பந்தம் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு குளத்துக்கு போனார் இந்த சன்னியாசியானவர். அதிலிருந்து தண்ணீரை தன்னுடைய கையாலே அள்ளி குடித்தார். அதே சமயத்திலே ஒரு மந்திரத்தை போட்டார். அந்த மந்திரத்தினுடைய சக்தியாலே என்ன ஆயிற்று என்றால், இவர் கையில் அள்ளி பருகுகிற ஜலமானது தேசிகருடைய வயிற்றிலே போய் விழுந்தது. இவர் மேலும் மேலும் அள்ளி பருக பருக தேசிகருடைய வயிறு மேலும் மேலும் பருக்க ஆரம்பித்தது. தேசிகன் அந்த சமயத்திலே, அது ஒரு கார்த்தாலை வேளை, தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் காலக்ஷேபத்தை சாதித்துக் கொண்டிருக்கிறார். நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர் என்னவோ வாயில் காலக்ஷேபம் விடாமல் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் தெரிகிறது தேசிகனுடைய வயிறு வீங்குகிறது என்பது. அந்த எசியானவன் மேலும் மேலும் ஜலம் குடிக்க குடிக்க இங்கே தேசிகனுடைய வயிறானது மேலும் மேலும் வீங்குகிறது. அந்த சன்னியாசியினுடைய எண்ணம் என்ன என்றால், அவன் குடிக்கிற ஜலம் அவன் வயிற்றுக்கு உள்ளே போகாததாலே அவனாலே அதிகப்படியாக கூட குடிக்க முடிகிறது. அதனாலே இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக குடித்தால் அங்கே தேசிகனுக்கு என்ன ஆகும், வயிறு வீங்கி வலித்து வெடிக்கும் போல் இருந்து அவர் எழுந்து உருண்டு புரண்டு கதறி எல்லார் முன்னிலையிலும் அவமானப்பட்டு, எனக்கு ஏன் இப்படி ஆயிற்று என்று தெரியவில்லையே என்று கதறி கொண்டிருக்கும் பொழுது, நான் அங்கே போய் இதை என்னால் குணப்படுத்த முடியும், நான் இதற்கு வைத்தியம் பண்ணுகிறேன் என்று சொல்லி எனக்கு தெரிந்த இதே மந்திர சக்தியினாலே அவருடைய நோயை குணப்படுத்தி எல்லார் முன்னிலையிலேயும்
இவன் எவ்வளவு சக்தி உள்ளவன் பார்த்தாயா, எவ்வளவு மந்திரங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறான், எப்படி வந்து காலத்திலே உதவியும் பண்ணுகிறான் என்றெல்லாம் என்னை சுவாசிப்பார்கள். அப்படி இருந்து நடந்தால் எனக்கு நேற்று ஏற்பட்ட அவமானமாவது இன்றைக்கு அடங்கி போகும் என்று மனசிலே கருதி அவன் மேலும் மேலும் தண்ணீரை குடித்துக் கொண்டிருந்தான். ஏனென்றால் அந்த காரியம் பாதியிலே பாதி வயிறு அளவுக்கு தான் தண்ணீர் குடித்தால் இங்கே வந்து பெரிசாக ஒன்றும் ஆகாது, கொஞ்ச நாள் கழித்து தண்ணீர் ஜெயித்து விடும். ஆகையினாலே அதிக அளவிலே தண்ணீரை குடிப்பான். வாஸ்தவமாக தேசிகனுடைய வயிறு வீங்கிற்று, வாஸ்தவமாக அவனுடைய மந்திரத்துக்கு சக்தி இருக்கத்தான் இருந்தது, வாஸ்தவமாக காலக்ஷேபத்திலே இருக்கிற சிஷ்யர்கள் எல்லாம் இது என்ன நடக்கிறது என்று ஆச்சரியமாகத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். சற்று நேரம் கழிந்த பிறகுதான் தேசிகருக்கு புரிய ஆரம்பித்தது, இது ஏதோ ஒரு மாயாஜாலம் நடக்கிறது, இது ஏதோ ஒரு மந்திர சக்தி நடக்கிறது, இல்லாவிட்டால் வயிறு மேலும் மேலும் வீங்குவானே என்று. அப்பொழுது தேசிகன் அந்த மந்திரத்துக்கு எதிர் மந்திரமாக ஒரு மந்திரத்தை உச்சரித்து தன் பக்கத்திலே காலக்ஷேப கூட்டத்திலே இருந்த ஒரு சூனா ஸ்தம்பம், அதாவது கம்பத்தை தன்னுடைய விரல் நகத்தினாலே கீறினார். இப்பொழுது தேசிகன் பிரயோகித்த மந்திரமானது அவருடைய வயிறிலே இருக்கிற ஜலத்தை அந்த கம்பத்துக்கு மாற்றியது. சற்று நேரத்தில் எல்லாரும் பார்த்தார்கள், கம்பத்திலிருந்து ஜலம் வழிகிறது, தாரையாக வழிகிறது, வீதியிலெல்லாம் ஓடுகிறது. அந்த எதிர் சன்னியாசி வேறொரு குளத்திலே தண்ணீரை அதிகமாக குடிக்க 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 இந்த தேசிகனுடைய காலக்ஷேப கூட்டத்திலே இருக்கிற கம்பத்தின் கீரலில் இருந்து தண்ணீர் ஆறாக புரண்டு ஒழிந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த சிஷ்யர்களுக்கு ஏன் இந்த கம்பத்திலிருந்து தண்ணீர் நதியாக பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று புரியவில்லை. இந்த காரியம் நடந்துவிட்டபடியாலே தேசிகன் அதை பற்றி பேசாமல் எல்லாருடைய கவனத்தையும் மறுபடியும் பாடத்திலேயே கொண்டு வந்து தன்னுடைய காலக்ஷேபத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தார். அங்கே ஜலம் போய்கொண்டே இருந்தது, மேலும் மேலும் போய்கொண்டே இருந்தது. பாதி பேருக்கு காலக்ஷேபத்திலே மனசு போகவில்லை, வேடிக்கை பார்ப்பதில்தான் போயிற்று. ஆனாலும் தேசிகருடைய நேரடி கதார்த்தம் பெற்ற சிஷ்யர்களாயிற்று. அதனாலே அன்றைய காலக்ஷேபத்தையும் விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். வெகு நேரம் ஆயிற்று. காலக்ஷேபமே முடிய போகிற சமயத்திலே அந்த மாயாவாதி சன்னியாசி இங்கே வந்து சேர்ந்தான். தனக்கு பெருமையை தேடிக்கொள்வதற்காக. ஆனால் அவன் இங்கே வந்து பார்த்தானால் அவனை எதிர்பார்க்காத நிகழ்ச்சியாக இருந்தது. இது என்ன தண்ணீர் ஆறாக வழிந்து ஓடுகிறது வீதியிலே, ஆனால் இது என்ன தேசிகருடைய வயிறிலே வீக்கத்தை காணோமே, இது என்ன காலக்ஷேபம் தடைபடாமல் நடந்து கொண்டிருக்கிறதே, இது என்ன இத்தனை சிறுவர்களும் சிஷ்யர்களும் ஒருமுகப்பாக பாடம் படித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களெல்லாம் குய்யோ முயோ என்று அலறிக்கொண்டிருப்பார்கள் என்றல்லவா நான் நினைத்து வந்தேன். மிகவும் பிரசாந்தமான சூழ்நிலை இருக்கிறதே, என்ன நடந்திருக்கும் இங்கே என்று அருகில் வந்து பார்த்தால் தண்ணீர் கம்பத்திலிருந்து வடிந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி சாத்தியம், இது எப்படி சாத்தியம் என்றால் தண்ணீரை ஒருவனுடைய உள்ளங்கை வாயிலிருந்து இன்னொருவனுடைய வயிறுக்கு மந்திரத்தின் மூலமாக மாற்றுவது சாத்தியமானபடியால் அதே மாதிரியான இன்னொரு மந்திர சக்தியினாலே அந்த இன்னொருவனுடைய வயிறிலிருந்து பக்கத்தில் இருக்கிற கம்பத்துக்கும் மாற்றுவது சாத்தியமாகும் போல் இருக்கிறது. இதை பார்த்தவன் வியந்து போனான். வியந்து போனது மட்டுமில்லை, அவனுக்கு பரிபவம் இன்னும் அதிகமாக ஏற்பட்டது. அங்கிருந்தவர்கள் எல்லாம் புரிந்து கொண்டு விட்டார்கள்.
இந்த துஷ்டன் தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கான். நல்ல வேளையாக நம்முடைய ஆச்சாரியர் இதிலிருந்து இந்த அபிதார மந்திரத்திலிருந்து தப்பித்தார் என்று எல்லாரும் புரிந்து கொண்டதுனாலே அவனை எல்லாரும் கடிந்து கொண்டார்கள். அவனுக்கு எந்த தண்டனையும் யாரும் தரவில்லை. இருந்தாலும் அவனை ஏசினார்கள், பேசினார்கள். அவனுக்கு அவமானம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிவிட்டது. ஆனால் என்ன பண்ணுகிறது, அவமானத்துக்கு மேல் அவமானம் வந்தாலும் ஒரு அவமானத்துக்கு பழிவாங்க நினைத்தது மறுபடியும் வேறு அவமானத்திலே கொண்டு விட்டது. பேசாமல் அவர்களுக்கு ஒரு கும்பிடு போட்டு விட்டு அவன் தூர போய்விட்டான். இந்த நிகழ்ச்சி முடிந்து சில நாட்கள் காலக்ஷேபங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. அப்பொழுது தேசிகருடைய காலக்ஷேபம் கோஷ்டியிலே முடிவிலே ஒரு செய்தி கொண்டு வருகிற, ஓலையை கொண்டு வருகிற ஒரு தூதன் வந்து சேர்ந்தான். அவன் தேசிகரிடம் வந்து பணிந்து ஒரு சுவடியிலே செய்தியை கொண்டு வந்து கொடுத்தான். கொடுக்கும் பொழுதே அவன் தான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் என்பதையும் சொன்னான். தங்களுக்கு நண்பராக இருக்கிற வித்யாரண்யர் என்பவர் இப்பொழுது ராஜசபையிலே மந்திரியாக இருக்கிறார். தாங்கள் உஞ்சவிருத்தி ஜீவனம் நடத்துவதாக கேள்விப்பட்டார். தங்களுக்கு தன்னாலான உதவியை பண்ணியே ஆக வேண்டும் என்ற சங்கல்பத்தோடு இருக்கிறார். அதனாலே என்னிடம் ஒரு சுவடியை கொடுத்திருக்கிறார். இது உங்களுக்கு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்று தேசிகரிடம் வந்து அவன் அந்த தூதன் பேசினான். சரி என்று அந்த செய்தியை படித்தான். அதிலே என்ன எழுதியிருந்தது ஓலையிலே, ஆரம்பமே பகவன் என்று ஆரம்பித்தது, பகவானே என்று. அவ்வளவு மதிப்பாக அவர் தேசிகனை கருதுகிறார். பகவான் என்று பெருமாளை சொல்வோம், நாரத பகவான், கிருஷ்ண பகவான் என்று மகர்ஷிகளையும் பகவான் என்று சொல்வது உண்டு. இப்பொழுது தேசிகனையே பகவானே என்று கேட்கிறார், கூப்பிடுகிறார் வித்யாரண்யர். அவர் மிகவும் சுருக்கமாக எழுதியிருக்கிறார். தேவரீர் இங்கு எழுந்தருளி ராஜாவை பார்த்தால் போதும். வித்யாரண்யர் தங்களுக்கு நிறைய சொத்தை கொடுப்பிக்க விரும்புகிறார். நீங்கள் வந்து ராஜசபையிலே எழுந்தருளி ராஜாவை பார்த்தால் மாத்திரம் போரும். நிறைய சொத்துக்கள் வரும்படியாக ஏற்பாடை வித்யாரண்யர் பண்ணுகிறார் என்று அந்த ஓலைச்சுவடியிலே எழுதியிருந்தது. இதை கேட்டவுடனே தேசிகனுக்கு அது பிடிக்கவில்லை. அவருடைய காதிலே நாராசம் பாய்ந்தது போல், இது என்ன, நம்முடைய நண்பர் வித்யாரண்யர் என்னை ராஜசபைக்கு கூப்பிடுகிறாரே, நமக்கெல்லாம் அது தகுமா என்று நினைத்து அதற்கு பதிலாக அந்த ஓலைச்சுவடியிலே ஸ்லோகங்களை எழுதி அனுப்பினார். அந்த ஸ்லோகங்கள் 5 ஸ்லோகங்கள், வைராக்கிய பஞ்சகம் என்று பெயர். அந்த 5 ஸ்லோகங்களுடைய சாரம் என்ன என்றார், அந்த 5 ஸ்லோகங்களையுமே இப்பொழுது இந்த காவியத்திலே, ஆச்சாரிய சப்தசதி என்கிற காவியத்திலே அப்படியே மேற்கோளாக காட்டாமல் விரத்தத்தை மாற்றி வேறு பத்தியமாக ஆக்கி இங்கே நமக்கு தெரிவிக்கிறார். இந்த கவி வயிற்றிலே எரிகிற வடவாகினியை சமிப்பதற்கு, அதாவது அவரவர் பசியை தீர்த்து கொள்வதற்கு உதிரி தானியங்களே கூட போதுமல்லவா, அவரவர் தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு எங்கு வேண்டுமானாலும் நிறைந்திருக்கிற குளத்து நீர் அதுவே போதுமல்லவா, பசி தாகத்துக்கு இறைவன் ஏற்கனவே வழி அவரவர் இடத்திலேயே பண்ணி வைத்திருக்கும் பொழுது, உடுத்திக்கொள்ள உடைக்கு கூட நமக்கு யாசனம் பண்ணாமல் கிடைக்கிற வஸ்திரங்கள் போராதா,
पंडित वीणा भूमि एव्वो पर मूल नूटिल पे तुगे अल्पमान राजा अधिक अंदाकृत मनसु की पद्यंगले पन्नी कोंडा अंदर राजा सभयले इरुंदु अदनाले इल तांगल केदो अदृष्टं भाग्यं तांगल धन्यरागि विट्टार एंद्रेल्लाम नेनित्तु कोंडिरुक्किर पंडितर्गले नान ओर पोरुट्टागवे करुगुवदिल्लै एप्पोळुदुम राजाधिराजन देवाधिराजन इरुक्किरान एनक्कु अवन अरुल निरैंदवनाग इरुक्किरान अंद राजावुक्कु कैंगर्यम पण्णुवदुदान एनक्कु पिडिच्चिरुक्किरदु इवन राजा कुचेलन मुनिवनानवन सुविये नुनिये पटल कटिकोवान अचेलन पणते वारी राजा अंदर राजा भूमो मूल नूर और पंगे तन आड़े की कीड़े वैसेको गर्विकाने इन राजा सी पे तरीर विपल मुदेल पेड़ राज पड़को तन सपादि तुये पशियाको पणते व्यर्थम उपयोग उमे उपयोग धनमजय अर्जुन वर्धन धनंजय वर्धन और धनम कृष्णन धनम गोवर्धन मद तूक धनम कृष्ण धनम अंद धन नाम पड़ोमे और आरा धनम अल अर्थिकाले साधन तड़े अबाधनम इप्ली अबाधन साधन आराधन उवन अंदम गोवर्धन तूक धनम धनंजय वर्धन पड़ी धनम धन नाम अलय नान मटमे मीति पेर अलेग्रेजा अरमे तिन्े का नईकूपिक पणंकोलवजय सहायन कृष्ण सेविक अड़ोड़ वरा अंदमि वास्तवे पशि मेलिटे जगरानल पची एरी सापा कूड़ नान याचक पड़े पड़वे इंदा भगवत क्षेत्र स्तोत्रम पन्नी स्लोक इंद्रवाकाल ना राजा पाड़े कष्ट अंद कार्य ना पड़े वास्तव पित्रार्जित कास्तव नाम सपादि सोन क नान ऐसा नान सपादिकाम
அப்பாவும் சம்பாதிக்காமல் இருந்தாலும் கூட என்னுடைய பாட்டனார் சம்பாதித்த தனம் ஒன்று இருக்கிறதே. என்னுடைய பாட்டனார் என்று அப்பாவுக்கு அப்பாவை நேரடியாக சொல்லவில்லை. எல்லாருக்கும் பாட்டனாரான பிரம்மா இருக்கிறாரே, அவர் அஸ்வமேத யாகம் பண்ணி ஒரு தனத்தை சம்பாதித்து இந்த ஊரில் தானே விட்டுவிட்டு போயிருக்கிறார். அது ஹஸ்தி சைலம் என்கிற மலையினுடைய உச்சியிலே பெரிய தனமாக அமர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தனம் எனக்கு போதும் என்று 5 ஸ்லோகங்களிலே தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தி பதில் கடிதம் எழுதி அனுப்பிவிட்டார் தேசிகர். அவன் இந்த பதில் ஓலை சுவடியை எடுத்துக்கொண்டு வித்யாரண்யரிடம் கொடுத்து விட்டான். வித்யாரண்யர் அதை படித்து பார்த்தார். அவர் பண்டிதரானபடியினாலே இந்த 5 ஸ்லோகங்களிலே எவ்வளவு இலக்கிய நயங்களை புகுத்தியிருக்கிறார். சப்தாலங்காரம் அதாவது சொல் அணியே எவ்வளவு இருக்கிறது, வாசிப்பதற்கே இனிமையாக இருக்கிறது, எவ்வளவு வற்புறுத்தக்கூடிய கருத்துகளாக இருக்கின்றன அதிலே. அவருடைய கொள்கையிலிருந்து சிறிதும் வழுவாமல் இருக்கிறாரே இந்த தேசிகர். வித்யாரண்யர் தேசிகருடைய நிலையை தன்னிலைக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் தன்னையே சிறிது அவமதிப்பதாக கூட இருந்தாலும் அவர் மிகவும் குணசாலியானபடியினாலே தேசிகரை புகழ்ந்தார், தேசிகரை பகுமானம் பண்ணினார். பண்டிதன் என்றால் இப்படியல்லவா வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும், நம்மை விட அவருக்கு அதிக வைராக்கியம் இருப்பது நல்லதுதானே என்று சொல்லி அப்பொழுது வாழாவிருந்து விட்டார். தேசிகருக்கு முதல் யாத்திரையும் முடிந்தது, முதல் சவாலும் முடிந்தது, முதல் அழைப்பும் முடிந்தது. அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை, சவாலை சமாளித்து விட்டார், யாத்திரையை முடித்து விட்டார். இன்னும் இந்த புஸ்தகத்திலே இன்னும் ஒரு அழைப்பு, இன்னும் ஒரு யாத்திரை, இன்னும் ஒரு சவால் பாக்கி இருக்கிறது இன்றைய புஸ்தகத்திலே. உடனே வந்துவிட்டது இன்னொரு ஓலை. அந்த ஓலை எங்கிருந்து வந்தது? ஸ்ரீரங்க திவ்ய நகரியிலிருந்து. அங்க என்ன ஏற்பட்டது என்றால், அங்கு ஒரு வித்வான், அவருடைய பெயரை இந்த கவி இங்கே சொல்லவில்லை, வேறொரு சம்பிரதாயத்து வித்வான் நிறைய சிஷ்யர்களை அழைத்து கொண்டு தன்னோடு கூட ஒரு பட்டாளமாக வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து அந்த உள்ளூரிலே இருக்கிற பண்டிதர்களோடு கூட ஆலாபம் பண்ணினா. அந்த சமயத்திலே சவால் விட்டான். ரொம்பவும் அவசந்தத்தோடு கூட கர்வத்தோடு கூட தன்னுடைய பண்டித்யத்திலே தன்னம்பிக்கையோடு கூட அந்த ஸ்ரீரங்கத்து வித்வான்கள் எதிரே அவன் கோஷம் பண்ணினான். அவர்களை முதலிலே அவமதிக்கவில்லை. வேதாந்தத்திலே ஆராய்வதிலே மிகவும் கெட்டிக்காரர்களான நீங்கள் என்று அவர்களை பெருமைப்படுத்தித்தான் பேசினான். ஆனால் அவர்களை வாதத்துக்கு அழைத்தான். நீங்கள் என்னோடு கூட வாதம் பண்ணுங்கள், இந்த வாதத்திலே என்னை வெல்லுங்கள், முடிந்தால் பார்க்கலாம். அப்படி உங்களால் என்னை வாதத்தில் ஜெயிக்க முடியவில்லை என்றார். இந்த பிரசித்தமான ஹரிபவனத்திலே ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் சந்நிதியிலே முதல் தீர்த்தம் முதலான சம்மானங்களை எல்லாம் விட்டுவிடுங்கள், உங்களை நான் ஜெயித்தனானால் எனக்குத்தான் அந்த சம்மானங்கள் எல்லாம் வர வேண்டும், இதுதான் நான் விடுகிற சவால், ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டான். அங்கே நிறைய வித்வான்கள் இருந்தார்கள், பிராமண சமர்த்திக்கு குறைவில்லை. ஆனாலும் கூட அவர்களுடைய காதிலே இவனுடைய கோஷமானது கண்ண கடோரமாக விழுந்தது. அவர்கள் அப்படியே முகம் வெளுத்து போய்விட்டார்கள், அவ்வளவு பயம். ஏன் என்றால்,
இவர்களுக்கு பாண்டித்யம் வைதுஷ்யம் எல்லாம் வேறு விதமானது. இவர்களுக்கு 4000 திவ்ய பிரபந்தம், அதில் இருக்கிற பக்தி மேலீடு, அதனுடைய வியாக்கியானங்களிலே இருக்கிற பாரஸ்யங்கள், அதன் மூலமாக பகவானுக்கு தாங்கள் பண்ணுகிற கைங்கரியங்கள், அதிலே மேலும் மேலும் ஆழம் ஆழமாக அர்த்தம் சொல்லுகிற வைசித்திரியங்கள், இந்த மாதிரி பாண்டித்யங்கள் எல்லாம் இருந்தன. ஆனால் ஆழ்வார்களையோ 4000 திவ்ய பிரபந்தத்தையோ பிரமாணமாகவே ஏற்றுக்கொள்ளாத இந்த இதர சம்பிரதாய பண்டிதனுக்கு இதை வைத்துக் கொண்டு என்ன வாதம் பண்ணுவது? அவனோடு வாதம் பண்ண வேண்டுமானால் அவனுக்கு என்ன பிரமாணமோ அந்த பிரமாணம் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அவன் வேதங்களிலேயும் பிரம்ம சூத்திரங்களிலேயும் பிரம்மசூத்திர பாஷ்யங்களிலேயும் மீமாம்சை முதலிய சாஸ்திரங்களிலேயும் பண்டிதனாக இருந்து தன்னோடு வாதம் பண்ணும்படி இங்கே நம்மளை அழைக்கிறான். நம்மவர்கள் வேறு விதமான பாண்டித்யம் அல்லவா பெற்றிருக்கிறார்கள், இவனோடு கூட நம்மால் வாதம் புரிய முடியாதே. ஆனால் இவன் கோஷிக்கிறானே, இவன் நிறைய பேரை தன்னோடு கூட கூப்பிட்டு கொண்டு வந்து இப்பொழுது கோவிலில் இருக்கிற கைங்கரியங்கள் எல்லாம் எனக்கு விட்டுக்கொடு என்று கேட்கிறானே. இந்த கோவில் பகவானுடைய கைங்கரியங்கள் நமக்கு இல்லாமல் போனால் மிகவும் கஷ்டமாயிற்று. அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இதை எப்படி சமாளிப்பது என்பதற்காக ஒரு நிர்ணயத்தை பண்ணினார்கள். சீக்கிரமாக காஞ்சிபுரத்திலிருந்து வேதாந்த தேசிகரை இங்கே அழைத்து வர வேண்டும் என்று. ஏன், இதற்கு முன்னே ஒரு நிகழ்ச்சி இப்படித்தான் நடந்திருக்கிறது. இங்கே யாமுனமுனி எழுந்தருளி இருந்தார். அவர் எழுந்தருளி இருக்கிற வரைக்கும் எந்த இதர சம்பிரதாய காரணம் அவரோடு போட்டு போட முடியவில்லை. வாதத்துக்கே எவனும் தலை காட்டவே மாட்டான். அவ்வளவு பெரிய பண்டித சிம்மமாக ஆளவந்தார் எழுந்தருளி இருந்தார் ஸ்ரீரங்கத்திலே. அவருக்கு நிர்யாணம் ஏற்படும் பொழுது, அதாவது அவர் பகவானுடைய திருவடி அடையும் பொழுது, இங்கே ஒரு இடைவெளி ஏற்படும் போல இருந்தது, ஒரு குறைபாடு வரும் போல இருந்தது. அப்பொழுது அதை நாம் எப்படி சமாளித்தோம் என்றார், காஞ்சிபுரத்தில் இருந்து இளைய ஆழ்வான் என்பவரை இங்கே எழுந்தருள் பண்ணி கொண்டு வந்து அந்த யதிராஜர் ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளின படியினாலே அவர் தன்னுடைய சம்பிரதாயத்தை சித்தாந்தத்தை நிர்விவாதம் யாரும் வாத போருக்கு வர முடியாதபடி ரட்சித்து அதை வளர்த்து கொண்டிருந்தார் ஸ்ரீரங்கத்திலே. இப்பொழுது யோசித்து பார்ப்பது என்னவென்றால், அன்றைய தினம் யாமுன முனியினுடைய நிர்யாணத்தின் போது ஏற்பட்ட ஒரு சிறு விரிசலை தடுப்பதற்கு காஞ்சிபுரத்தில் இருந்தல்லவா ராமானுஜர் எழுந்திருள வேண்டி இருந்தது. இப்பொழுதும் அதே ராமானுஜருடைய இன்னொரு அவதாரமோ என்று எல்லாரும் சொல்லிக்கொண்டு பாராட்டி கொண்டிருக்கிற வேதாந்த தேசிகனும் அதே காஞ்சிபுரத்தில் இருக்கிறார். முன் போலவே இப்பொழுதும் காஞ்சிபுரத்து பண்டிதரையே இங்கே அழைத்து கொண்டு வருவோம். அவர் மிகவும் விரைவாக இங்கே அழைத்து கொண்டு வரப்பட வேண்டியவர். எந்த சாஸ்திரமாய் இருந்தாலும் அந்த தேசிகனுக்கு பிரதிவத்தா எதிர்வாதம் பண்ணுவதற்கு யாராலையுமே முடியாது என்றல்லவா எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் எழுந்தருளிவிட்டாரானால் இந்த பண்டிதனுடைய கோஷத்தை கொட்டத்தை அடக்கிவிடலாம். அதுதான் இப்பொழுது சரி உபாயமாக தோன்றுகிறது என்று அந்த பண்டிதர்கள் எல்லாம் கூடி நிச்சயம் பண்ணினார்கள். அதற்காக ஒரு ஓலையிலே செய்தி எழுதி காஞ்சிபுரத்துக்கு அனுப்பினார்கள். அதை எந்த மாதிரி எழுதினால் அந்த வேதாந்த தேசிகன் ஒப்புக்கொண்டு வருவார் என்று யோசனை பண்ணி பார்த்து எழுதினார்கள். நாங்கள் கூப்பிடுகிறோம், நீங்கள் வர வேண்டும் என்றால் வந்தாலும் வரலாம்.
देवाधिराज सेवये रंगराज सेवये अप्पुरम पार्त्तुकलाम एन्रु वरामल इरुंदालुम इरुक्कलाम अळैप्पुगळै एल्लाम उड़ने एट्रुकोल्पवर किडैयादु देशिकम पल अळैप्पुगळै निराकरिप्पवर एन्रु तेरियुम अवर्गळुक्कु आगैयिनाले मिगवुम योजित्तु जाग्रतैयाग अंद कडिदत्तै एळुदिनार्कळ அதை கொண்டு போனவன் அதில் இருக்கிற செய்தியை தானே வாசித்தான். அந்த செய்தி எப்படி ஆரம்பித்தது தெரியுமா? ஸ்வஸ்யஸ்து ரங்கநாயக சேனேஷ வெங்கடேஷம் அதிசதி என்று ஆரம்பித்தது. கேமம் உண்டாகட்டும், அது எல்லா கடிதத்திலேயும் ஆரம்பத்திலே போடுகிற வார்த்தை தான் மங்கள வார்த்தை. ரங்கநாயகருடைய சேனேஷன் இருக்கிறாரே சேனாதிபதியான விஸ்வசேனர், அவர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார் இந்த செய்தி மூலம், இந்த ஓலை சுவடி மூலம் என்று ஆரம்பித்தது. அதிலே தேசிகர் காஞ்சிபுரத்தில் இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வர வேண்டும் என்றும், ஸ்ரீரங்கத்திலே ஒருவன் கலகம் பண்ணி கொண்டிருக்கிறான், எதிர்வாதி, அவனை ஜெயிக்க வேண்டும் என்பதும் விவரம் இருந்தது. இருந்தாலும் இப்படி வர வேண்டும் ஜெயிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை தங்களுடைய பிரார்த்தனையாக இல்லாமல், இது ரங்கநாயகருடைய சேனேஷனுடைய கட்டளை என்று எழுதி அனுப்பியிருந்தார்கள் அவர்கள். அப்படி எழுதினால் தேசிகன் அதை எப்படி நிராகரிக்க முடியும்? அவர்கள் அதற்கு மேலே எழுதினார்கள், இங்கே வந்து அந்த எதிர்வாதியை ஜெயித்து ராமானுஜ தர்சனத்தையே பற்றாக பிடித்துக் கொண்டிருக்கிற எங்களை எல்லாம், இந்த ஊரிலே இருக்கிற ராமானுஜீயர்களை எல்லாம் மகிழ்விக்க வேண்டும், உன்னை பார்க்க வேண்டும் என்று ரங்கநாதனே விரும்புகிறபடியினாலே இதை அவனுடைய லீலையாக கருது, பகவன் லீலை இது, நீ இங்கே வர வேண்டும் என்கிற அழைப்பு என்று அந்த சுவடி செய்தி முடிந்துவிட்டது. அப்பொழுது தேசிகன் அந்த சாசனம் இருக்கிறதே சுவடி, அதையே தலை குனிந்து வணங்கினார். ஏனென்றால் அது ரங்கநாயக சேனேஷ சாசனம். அப்படியானால் பகவானுடைய லீலையாக இது நடப்பதானால், சேனேஷனுடைய ஆஜ்ஞையாக இது நிகழ்ச்சி நடப்பதானால், அவசியம் நான் அதற்கு பணிந்தாக வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ளாக வேண்டும். கூட்டங்களாக சிஷ்யர்களை நிறைய பேரை திரட்டி கொண்டு காஞ்சிபுரத்திலிருந்து கிளம்பிவிட்டார் தேசிகம் ஸ்ரீரங்கத்தை நோக்கி. அங்கே ரங்கராஜனை சேவிப்பதற்காக இவருடைய அந்தரங்கம் இருக்கிறதே மனசு, அதிலே அந்த ரங்கனை ஏழை பண்ணி கொண்டு ரங்கநாதனையே தியானம் பண்ணிக்கொண்டு ரங்கக்ஷேத்திரத்தை நோக்கி இவர் கிளம்பினார். மனசிலே மனசென்பதே அந்தரங்கம், அந்தரங்கத்திலே அந்த ரங்கபதி, அதை தியானித்துக் கொண்டே ரங்கபுரத்தை நோக்கி இவர் நடக்க ஆரம்பித்தார். அப்பொழுது ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமை எல்லாம் இவர் தனக்குள் நினைத்துக் கொண்டே போகிறார். அடடா, ஸ்ரீரங்கத்திலே எப்படிப்பட்ட மகான்கள், எவ்வளவு சந்நியாசிகள், உபய வேதாந்தத்தையும் கரைத்து குடித்தவர்கள், எப்பொழுது பார்த்தாலும் பெருமாளுடைய திருவடியையே தியானம் பண்ணிக்கொண்டு அந்தர்முகர்களாக யோகிகளாக விளங்குகிறார்கள். ஆஹா, அவர்களுக்கு எவ்வளவு பாக்கியம்! மிகவும் பவித்திரத்தமமான காவேரி நதியானது லோகம் மொத்தத்துக்கும் தாகத்தை தீர்க்கக்கூடிய மிகவும் தன்யமான நதி ஓடுகிறது. ரங்க கஷேத்திரத்தை சுற்றிலும் ஓடுகிறது, அதனுடைய அலைகளெல்லாம் புஷ்பங்கள் வந்து பாயுமாமே. அப்படி காவேரி பாய்கிற கஷேத்திரத்திலே அதனுடைய கரையிலே இருக்கிற மரங்கள் எல்லாம் புஷ்பங்களை, ரங்கராஜனுடைய பூஜைக்கு இந்த புஷ்பங்கள் சேர வேண்டும் என்று நினைத்து கொண்டே அந்த காவேரியிலே உதிர்க்குமா, அந்த காவேரி அங்கிருந்து ரங்க கஷேத்திரத்தை நோக்கி போகும் பொழுது அந்த பெருமாளுக்கு அந்த புஷ்பத்தை அர்ப்பித்து விட்டு போகுமா,
அந்த கரையிலே இருக்கிற புஷ்பங்களிலிருந்து சொட்டு சொட்டாக சொட்டுகிற புஷ்ப ரசம் இருக்கிறதே தேன். அது காவேரி ஜலத்திலே நிறைய விழுவதனாலே ஏற்கனவே மதுரமாக இருக்கிற காவேரி ஜலமானது இன்னும் கொஞ்சம் மலர்த்தேனோடு கூட இனிப்பை அதிகமாக்கி கொண்டோம். யாரைத்தான் மகிழ்விக்காது? அங்கு காவேரியிலே இருந்து காற்று வீசியதானால் தென்றல் காற்று நதியினுடைய ஜலத்தினுடைய திவலைகளோடு கூட குளிமை பெற்று தன்மை பெற்று அந்த காற்று வீசினால் எல்லாருக்குமே படுத்துக்கொண்டு தூங்க வேண்டும் போல தோன்றும். அந்த காற்றினுடைய இதமான வருடலினாலே ஆதிசேஷன் என்கிற படுக்கையிலே இருக்கிற ரங்கநாதன் என்கிற கல்ப மரமானது இந்த காவேரி காற்றினுடைய இன்பத்திலே நிச்சயமாக சந்தோஷமாக தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. மிகவும் குளிர்ச்சி அதிகமான அந்த காவேரி நதியிலே தீர்த்தமாடுபவர்களும் அதனாலே தங்களுடைய பாவங்களை எல்லாம் உதறி கொண்டு ரங்கபதி நித்தியம் சேவிக்கிற பாக்கியம் பெற்ற புருஷர்கள் எல்லாம் ஸ்ரீரங்கத்திலே அல்லவா இருக்கிறார்கள். இந்த காவேரி ஜலமானது தேவலோகத்து அமிர்தத்தை விட இன்னும் மதுரமானது. அந்த அமிர்தத்தையே கீழே தள்ளுவது என்று தேவர்களுக்கெல்லாம் கூட சொல்ல வேண்டும் செய்தியை என்பதற்காக அந்த காவேரி கரையிலே இருக்கிற தென்னை மரங்கள் எல்லாம் காவேரி ஜலத்தை தன் வேர் மூலமாக வாங்கி கொண்டு தன்னுடைய உச்சியிலே இளநீராக அந்த காவேரி ஜலத்தை எடுத்துக்கொண்டு மிக உயரமாக வளர்ந்து தேவலோகத்துக்கு அருகிலே போய் அந்த தேங்காய்களை எல்லாம் காண்பித்து பாருங்கள் பாருங்கள் இதிலே இருக்கிற காவேரி ஜலத்தை பாருங்கள் இதை சுவைத்து பார்த்தால் உங்களுக்கு அமிர்தம் கூட பிடிக்காமல் போய்விடும். அமிர்தம் என்ன? அமிர்தம் ஒரு கலசத்திலே மாத்திரம் வந்தது, எங்கேயோ நீங்கள் ஒளித்து வைத்திருக்கிறீர்கள். அது இன்றைக்கோ நடந்த நிகழ்ச்சி, ஆனால் இப்பொழுது பாருங்கள் காவேரி ஜலம் இன்றைக்கு புதுசாக வந்திருக்கிற ஜலம். இது உலகம் மொத்தத்தையும் பவித்திரமாக பரிசுத்தமாக ஆக்கி கொண்டிருக்கிற ஜலம். உங்கள் அமிர்தமானது சத்துருக்களை எல்லாம் ஜெயிப்பதற்கான சக்தியை வீரியத்தை பராக்கிரமத்தை கொடுக்கும் என்பது வாஸ்தவம்தான். இருந்தாலும் நம்முடைய அந்த சத்ருக்கான காமக்ரோதாதிகள் என்கிற ஆறு சத்துருக்களையும் ஜெயிக்கக்கூடிய அந்த திறமையை எங்கள் காவேரி ஜலம்தான் கொடுக்கும். காவேரி ஜலத்தை குடிப்பவர்களுக்கு காம குரோதங்கள் எல்லாம் வராது என்பது தெரிஞ்ச விஷயம். உங்கள் அமிர்தமானது மிகவும் பரிசிரமப்பட்டு பால் சமுத்திரத்தை கடைந்து கடைசியிலே யார் தேவதைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்று இருக்கிறது. ஆனால் எங்கள் காவேரி ஜலம் எல்லாருக்குமே கிடைக்கும் தெரியுமா? ரங்கோபஜீவிகளுக்கு கூட கிடைக்கும். அதாவது வெறும் கூத்தாடிகள் எல்லாம் கூட காவேரி ஜலத்தை சாப்பிட்டு மகிழலாம். ஆகையினாலே நீங்கள் அமிர்தத்தை தியஜித்து விடுங்கள். தோ நாங்கள் காவேரி ஜலத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கிறோம். இதை நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு அமிர்தத்தினால் கிடைக்காத சில பலன்கள் எல்லாம் கூட கிடைக்கும். முக்கியமாக உங்களுக்கு புத்தி அதிகமாகும் காவேரி ஜலத்தை சாப்பிடுவதனாலே, பெருமானிடம் பக்தி அதிகமாகும் இந்த காவேரி ஜலத்தினுடைய பிரபாவத்தினாலே. இந்த அமிர்தத்துக்கும் இந்த காவேரி ஜலம் என்கிற அமிர்தத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்று இந்த நாரிகேள மரங்கள் தென்னை மரங்கள் அதை கிட்டே கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அந்த மரத்து கிளை உச்சிகளிலே இருந்த சுகங்கள் கிளிகள் சாரிகைகள் மைனாக்கள் முதலிய பட்சிகள் எல்லாம் கீச்சு கீச்சென்று கத்தின. அந்த பட்சிகள் எல்லாம் இந்த செய்தியை தேவதைகளுக்கு சொல்வது போல் இருந்தன. ஆனால் இவற்றை எல்லாம் காதிலேயே வாங்கிக் கொள்ளாமல் உபேட்சை பண்ணி கொண்டிருந்தார்கள் தேவதைகள். அதனாலே கோபம் வந்துவிட்டது மரங்களுக்கும் பட்சிகளுக்கும். இந்த மரங்கள் தன்னுடைய தலையை மிகவும் கோபத்தோடு ஆட்டி அசைத்தன. அங்கே காக்கைகள் கத்தின மரத்திலே. அந்த காக்கைகள் அந்த தேவதைகளை தவிப்பது இருந்தது. என்ன காவேரியினுடைய அருமை தெரியாமல் அமிர்தம் அமிர்தம் என்று சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே என்று. அந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே சூரியன் சந்திரன் ஆகாசத்திலே சஞ்சரிக்கும் பொழுதும்
அடர்ந்த மரங்களுடைய இலைகளினுடைய இடைவெளிகள் மூலமாக தரையிலே விழுகிற கிரணங்களை பார்த்தால் ஏதோ புள்ளி கோலங்கள் போட்டிருப்பது போல இருக்கிறது. இருக்கலாம் இருக்கலாம், ரங்கநாதரிடம் சூரிய சந்திரர் இவர்களுக்கு கூட பக்தி அதிகமாக இருந்தால் கோலம் போடுவது போன்ற கைங்கரியங்களை அவர்களும் தானே பண்ணுவார்கள் என்று சொல்லிக் கொண்டு போகிறார்கள் நிறைய பேர். அங்கே வரிசையாக ஒரு மாடுகள் பசு மாடுகள் போய்கொண்டிருக்கின்றன ஸ்ரீரங்கத்திலே. அதை பார்த்தால் ஒரு காவேரி பிரவாகம் தன்னுடைய தரைக்கு மேலேயும் ஏறி பெருமாளை சேவிக்க போய்கொண்டிருக்கிறது போல தோன்றுகிறது. இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். இருக்காதா பின்னே ஸ்ரீ ரங்கநாயகனுடைய கதாட்சம் அவர்களுக்கு கேட்காமலே கிடைத்துக் கொண்டிருக்கிறதே. அதனாலே உத்யானங்களிலே மிகவும் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீரங்க பாட்டிகள் எல்லாம். ஸ்ரீரங்க கஷேத்திரத்தினுடைய முடிவிலே எல்லையிலே இருக்கிற ஆசிரமங்கள் எத்தனை சன்னியாசிகள் அங்கே வசிக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த சமமேதான் சொத்தாக இருக்கிறது, மோட்சமேதான் உபதேசிக்கிற விஷயமாக இருக்கிறது. மிகவும் சுத்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆசிரம தேசத்தை. சம்சாரத்திலிருந்து களைத்து போனவர்களுக்கு இங்கே நிம்மதி கிடைக்கும். ஆசிரமங்கள் எல்லாம் ஸ்ரீரங்கத்தினுடைய ஒதுக்கு புறங்களிலே இருக்கின்றன. இங்கிருந்து கோவிலுக்குள்ளே போனால் அங்கே சந்திர புஷ்கரிணி என்று ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளம் புஷ்கரிணியாயிருப்பதனாலே தாமரை இருக்கிறது. அதே சமயத்திலே சந்திரன் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும் சந்திரன் வந்தால் தாமரை கூம்பிவிடும் என்று. இப்படி சந்திரனுக்கும் புஷ்கரிணிக்கும் விரோதம் இருந்தால் கூட சந்திரனுடைய பெயரை தாங்கிக் கொண்டிருக்கிற இந்த சந்திர புஷ்கரிணியானது என்ன நமக்கு காண்பிக்கிறது என்றால், இது பகவானுடைய தேசம். இங்கே நமக்குள்ளே இருக்கிற விரோதம் எல்லாம் சமித்து போகும். நமக்கு பகைமை வேண்டாம் ஒருவருக்கொருவர். கஷேத்திரங்களிலேயே பகை உணர்ச்சி தானாக போய்விடும் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. இந்த சந்திர புஷ்கரிணி என்கிற பெயரே கூட அதை நமக்கு காண்பிக்கிறது. இது வட்டமாக அமைந்திருக்கிறது. மற்ற கோவில்களிலே சதுரமாக சவரமாக இருக்கும் புஷ்கரிணி, ஆனால் ஸ்ரீரங்கத்து புஷ்கரிணி மாத்திரம் வட்ட உருவத்திலே இருக்கிறது. அந்த சந்திர புஷ்கரிணி கரையிலே கோதண்டராம பெருமாள் சன்னிதி இருக்கிறது. அந்த கோதண்டராம பெருமாளுக்கு கவசம் சாத்தி இருக்கிறார்கள். அந்த கவசத்தினுடைய காந்தி வந்து இந்த சந்திர புஷ்கரிணி ஜலத்து மேலே படும்பொழுது அந்த ஜலத்தினுடைய நிறையம் நிறைமை மாறி வெள்ளை வெளியேறென்று ஆகிவிடுகிறது. அதன் மேலே புன்னை மரம் இருக்கிறதே சந்திர புஷ்கரிணி கரையிலே, அதிலிருந்து வெளுப்பான புஷ்பங்கள் எல்லாம் அங்கே சிதறி கிடக்கின்றன புஷ்கரிணி கரையிலே. இதெல்லாம் பார்த்தால் சந்திர புஷ்கரிணி என்பது பெயர் மட்டும் இல்லையப்பா, இதுவேதான் சந்திரன் மாதிரி இருக்கிறது. இதனுடைய கரையிலே இருக்கிற இந்த புன்னை பூக்கள் எல்லாம் நட்சத்திரங்கள் மாதிரி இருக்கின்றன. இது சந்திரனே வந்த புஷ்கரிணி தான் என்று சொல்லும்படியாக இருக்கிறது. கோபுரத்தை பார்த்தால் எவ்வளவு பெருசு கோபுரம், ரொம்பவும் பெருசா இருக்கிறதுனாலே இதனுடைய நடு நிலைகள் வழியாகவே தேவதா ஸ்திரீகள் எல்லாம் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருப்பார்கள் போலும். அவர்களெல்லாம் தங்களுக்குள்ளே பண்ணுகிற உரையாடல் எல்லாம் இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே அடுக்குமாடி வீடுகளிலே வசிப்பவர்களுக்கெல்லாம் கேட்க முடியும் போலும். அவ்வளவு பெரிய கோபுரங்கள் எல்லாம் இருக்கின்றன ஸ்ரீரங்கத்திலே. அந்த தேவதாஸ்திரிகள் அங்கே வரும்பொழுது அவர்கள் வழக்கப்படியாக சங்கீதங்களை எல்லாம் பாடும் பொழுது அவர்களுடைய சங்கீதத்தில் கல்லும் உருகுமானபடியினாலே கோபுரத்திலே ஒரு பகுதி உருக ஆரம்பிக்க, அந்த உருகலிலே இந்த தேவதாஸ்திரிகளே அடிபட்டு போய் நேரே காவேரியிலே கொண்டு தள்ள, அந்த காவேரி அவர்களை சமுத்திரத்திலே கொண்டு தள்ள, சமுத்திரத்தை கடையும் பொழுது மறுபடியும் அங்கே அப்சரசுகளாக இவர்களை உதித்து விட்டார்கள் போல இருக்கிறது. இல்லை என்றால் சமுத்திரத்திலிருந்து அப்சரசு எப்படி வர முடியும்? அதுக்கு முன்னே அவர்கள் அங்கே போயிருந்தால் தானே வர முடியும். எப்படி போயிருப்பார்கள் என்று யோசித்து பார்த்தால் இந்த காவேரி தான் அவர்களை சமுத்திரத்துக்கு கொண்டு விட்டிருக்கும், அப்புறம்தான் அப்சரசு வந்திருப்பார்கள் என்று நினைக்க தோன்றுகிறது ஒரு உத்ரேஷை. அங்கே இன்றைக்கும் மீந்து போயிருக்கிற சில கற்கள் பார்த்தால் இந்த கதையை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. எத்தனை பிரகாரங்கள் வரிசையாக ஒரு மதிலை தாண்டி இன்னொரு மதில், இன்னொரு மதிலை தாண்டி இன்னொரு மதில். இங்கே அல்லவா யாமுனர் முதலிய பெரிய பெரிய வித்வான்கள் மகான்கள் பூர்வாச்சாரியர்கள் எல்லாம்
வசித்து வந்த ஊரல்லவா இது என்று அதை நினைக்கும் பொழுதே பகுமானம் ஏற்படுகிறது தேசிகளுக்கு. அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கத்துக்கல்லவா நாம் போக போகிறோம் என்று. ஸ்ரீரங்கத்திலே வடகிழக் காவேரி என்கிற கொள்ளிடத்தினுடைய எதிர்கரையிலே வந்து சேர்ந்து விட்டார் தேசிகன். காவேரியிலே நீராடினார். பிறகு அந்த கரையிலே இருக்கிற புருஷோத்தமன் இருக்கிறாரே, உத்தமர் கோவில் திரு கரம்பனூர் என்கிற திவ்ய தேசம், அந்த சந்நிதிக்கு போய் புருஷோத்தமனை சேவித்தார். அதன் பிறகு நடையை தொடர்ந்து காவேரியை தாண்டி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். தேசிகன் ஸ்ரீரங்கத்துக்கு சமீபத்திலே எழுந்துருளிக் கொண்டிருக்கிறார் என்ற வார்த்தையை கேள்விப்பட்ட ஸ்ரீரங்கத்து உள்ளூர்காரர்கள் எல்லாம் அவரை மிகவும் மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு அழைப்பதற்காக எல்லா விருதங்களோடும் கூட சத்காரங்கள் சன்மானங்களோடு கூட காவேரி கரைக்கே போய் அவரை அழைத்து வர போனார்கள். இவ்வளவு விருதங்களையும் சன்மானங்களையும் ஏற்றுக்கொண்டு தேசிகன் ஸ்ரீரங்கத்துக்குள் நுழைத்தார். இந்த இடத்திலே இந்த ஆறாவது பாகம் முடிகிறது. இதற்கு மேல் ஏழாவது பாகத்திலே தேசிகன் ரங்கநாதர் பெருமாளை மங்களாசாசனம் பண்ண போகிறார். அதற்கு பிறகு அங்கே கோஷித்துக் கொண்டிருக்கிற இதர சம்பிரதாயத்து வாதியோடே வாதம் பண்ண போகிறார். இதெல்லாம் அடுத்த புத்தகத்திலே கேட்கலாம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதாக்கித சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.